இந்த டெம்பிளுக்கு வந்து வேர்ல்டு வைடாக வந்து வர்ஷிப்பர்ஸ் வந்து இங்கே வராங்க. என்ன விஷயம் வந்து இந்த வெனிஸ்டே பூஜையில் நடக்குதுன்னு சொன்னால், இந்த பூஜை செய்கிறதுக்கு காய்ஸ் ரெண்டு சாப்டர் இருக்கு, லவுட் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க பாருங்க. ஸோ அவர் வந்து உள்ளுக்கு ஃபோட்டோ எடுக்க வானம்னு சொல்லியிருந்தார். டெம்பிளுக்கு ஸ்பெஷலாக ஒரு நேம் சொல்லுவாங்க, டெம்பிள் ஆஃப் த டூத். Hi viewers, welcome back to another new video. So, இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கே இருக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐயா வழக்கம் போல் இன்றைக்கு வந்து கண்டியில் தங்கிக்கிறோம், கேண்டி டிஸ்ட்ரிக்டில் வந்து கேண்டி டவுனில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன்னு சொன்னால், ஐயா டோட்டலி வந்து டிஃப்ரெண்டான ஒரு விஷயம், வந்து புது விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து எஜுகேஷன் சம்மந்தமாகவும் இருக்கும், என் வந்து உங்களுக்கு புது விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஒன்று தான் இது. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இஸ் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ வந்து இப்போ நான் வந்திருக்கிற வந்து கேண்டி லேக்கில் இருக்கிறேன். ஸோ என்ன திங்ஸ் இப்போ நான் வாங்கிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், இங்கே வந்து கேண்டி லேக்கில் வந்து ஃபிஷ் இருக்கும் தனியாக, அதுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க, ஓகேவா? ஸோ அதில் நான் போட்டிருந்து பாருங்க, இதில் வந்து விற்று கொண்டிருப்பாங்க, ஒரு பீஸ் வந்து 100 வரும் நினைக்கிறேன், யா 100, யா 100 ருபீஸ் கொடுத்து வாங்கி வந்து என்ன செய்வாங்க, போட்டதோடு அந்த வந்து ஃபிஷ் எல்லாம் உள்ளுக்கு வந்து குடிக்கும், அந்த சாப்பாடு தின்னும், ஓகேவா? ஸோ அதில் இருந்துட்டு காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இது தான் வந்து கேண்டி லேக் சைட், ஓகேவா? ஸோ இங்கேருந்து இன்றைக்கு வந்து போக போகிற எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்ரீ தலதா மாளிகாவை புத்திஸ்ட் டெம்பிளுக்கு தான் போகிறோம், ஓகேவா? ஸோ வந்து இது வந்து புத்திஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு டெம்பிள்னு சொல்லுவாங்க, என் வந்து புத்திஸ்டால் வந்து ஒரு ஹாலி பிளேஸாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டெம்பிள் தான் இந்த வந்து ஸ்ரீ தலதா மாளிகாவை, ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த டெம்பிள் ஏ வந்து புத்திஸ்டால் வந்து இவ்வளோ ஹோலியாக பார்க்கப்படுது, என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா விஷயமே காமிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக என்ன விஷயம் நான் காட்ட போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து கிளியராக பார்க்கக்கூடிய மாதிரி. ஓ கைஸ், வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து ஸ்ரீ தலதா மாளிகா புத்திஸ்ட் டெம்பிளுக்கு வந்தாச்சு. ஸோ வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறையவே செக்கிங் பண்ணி தான் உள்ளுக்கு அனுப்பினாங்க. ஸோ இந்த டெம்பிளுக்கு வாரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதாவது நான் வந்து நெல்லிகால புத்திஸ்ட் டெம்பிளுக்கு போகிற மாதிரி. ஸோ அதில் சொன்ன மாதிரி தான், எந்த புத்திஸ்ட் டெம்பிளோ முஸ்லீம் பள்ளியோ இல்லை வந்து எங்கே போகிறேன்னா, இந்த ரிலீஜியஸ் சம்மந்தமான பிளேஸுக்கு போக்கலையும் வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும், அந்த இதில் தான் நீங்கள் போகணும், ஓகேவா? ஸோ அதில் கலகாய்ஸ் வந்து இங்கே இந்த ஸ்ரீ தலதா மாளிகாவைக்கு நீங்கள் போகிறதுக்கு வந்து என்ன ட்ரெஸ் கோட் வந்து போடணும்னு சொன்னால், லாங் ஜீன்ஸ் தான் போட்டிக்கணும், ஓகேவா? ஷார்ட் உடுத்து உள்ளுக்கு போவேலாம், என் வந்து மிச்சமே வேறு கலர்ஸ் உடுத்து போவேலான்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் என்னை எக்ஸப்ட் பண்ணாங்க உள்ளுக்கு போகிறதுக்கு, ஓகேவா? ஸோ அது சொன்னாங்க அந்த இதில். என் வந்து கேர்ள்ஸ் வந்து மிச்சமே வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் உடுக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கெப்பும் போடல, அதுவும் அலவுட் இல்லை, ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் அப்படி போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து நீங்கள் வந்து லாங் ஜீன்ஸ் உடுத்தே போங்க, ஓகேவா? ஸோ அது மாதிரி என்னை வந்து நல்லாவே செக் பண்ணிட்டு தான் உள்ளுக்கு விட்டாங்க, ஓகேவா? ஸோ நம்ம கேமரா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு, ஸோ கேமரா பார்த்துட்டு கேட்டாங்க என்ன விஷயம் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி. இப்போ நான் சொல்லியிருந்தேன், நான் அப்படி தான் யூடியூப் சேனல் செய்கிறேன். ஸோ அதுக்கு வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவோம், ஓகே ஃபைன், நீங்கள் வீடியோ எடுங்க, அது இஷ்யூ இல்லைன்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்டு ப்ராப்பராக கேட்டுட்டு தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், ஓகேவா? ஸோ உள்ளுக்கு வந்தாச்சு காய்ஸ். இந்த டெம்பிள் வந்து புத்திஸ்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸ், இந்த டெம்பிள் வந்து புத்திஸ்ட் பீப்புளால் வந்து ஒரு ஹாலி பிளேஸை பார்க்கக்கூடிய ஒரு டெம்பிள், ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஃபேமஸான டெம்பிள்னு கூட சொல்லிடலும், நாட் ஸ்ரீலங்கா, வேர்ல்டு வைட்லேயே ஒரு ஃபேமஸான டெம்பிள்னு சொல்லிடலும், ஓகேவா? ஏன்னு சொன்னால் காய்ஸ், இந்த டெம்பிளுக்கு வந்து வேர்ல்டு வைடாக வந்து வர்ஷிப்பர்ஸ் வந்து இங்கே வராங்க, ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் உள்ளுக்கு இந்த எலிஃபென்ட் ஒன்று போகுது இல்லையா, ஓகே? ஸோ இந்த எலிஃபென்ட் வந்து எங்கே போகுது என்ன விஷயம்னு எனக்கு தெரியா. ஸோ இந்த எலிஃபென்ட் வந்து பாருங்களே, உண்மைக்கு நான் பார்த்துட்டீங்க. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால், ஒரு எலிஃபென்ட் ஒன்று இருந்துச்சு, அதாவது ஸ்ரீ தலதா மாளிகாவையில் 50 இயர்ஸுக்கு மேலே சேவை செஞ்ச எலிஃபென்ட் உண்டு, அதாவது இங்கே வந்து பணிவிட செய்யக்கூடிய அந்த எலிஃபென்ட், அது வந்து அவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்கிற, அதுக்கு என்ன ஒரு பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க கீழே வந்து கமாண்ட் பண்ணுங்கள் அதை என்ன எலிஃபென்ட் சொல்லி. ஸோ அந்த எலிஃபென்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து செத்து போயிட்டு, அந்த எலிஃபென்ட் அதுக்கு கூட பெரிய அந்த மரியாதையோடு செஞ்சுருந்தாங்க. ஸோ அது கூட எனக்கு தெரியா, ஓகே ஐஸ். ஸோ வந்து இப்போ வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால், நான் வந்து இந்த புத்திஸ்ட் டெம்பிள் என்ன ஸ்பெஷல் உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே காமிக்க போகிறேன், ஓகேவா? வாங்க
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ரீ தலதா மாளிகாவை வந்து 1995 வந்து கிங் விமல தர்ம சூரிய மன்னனால் தான் வந்து இது வந்து கெட்டப்பட்டிக்கு. ஓகேவா? ஸோ இந்த டெம்பிள் வந்து என்ன ரீசனுக்காக அவர் கெட்டினார்னு சொன்னால், ஒரு வந்து ஒரு ரிலாக்ஸிங் பிளேஸாக தான் இந்த டெம்பிளை வந்து அவர் கெட்டினார். ஓகேவா? ஸோ அதை கெட்டி ஒரு ரிலாக்ஸாக அவர் வந்திக்கிற டைமில் அந்த மன்னனுக்கு ரிலாக்ஸாக கெட்டிக்கிறாரு. ஸோ இது வந்து காலப்போக்கில் எப்படி வந்து இது ஹாலி பிளேஸாக சேஞ்ச் ஆகிச்சின்னு சொன்னால் கைஸ், இதில் வந்து இந்தியாவில் வந்து புத்தோட தீத்து இந்திக்குது. ஓகேவா? ஸோ அந்த தீத்தை வந்து இந்தியாவில் இருந்து வந்து நாடு கடத்தி கொண்டாந்து இந்த ஸ்ரீலங்காவில் இந்த புத்திஸ்ட் டெம்பிள் ஸ்ரீ தலதா மாளிகாவன் சொல்கிற பிளேஸில் தான் வந்து வச்சிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ வச்சத்தால் தான் வந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு ஹாலி பிளேஸாக, புத்தோட வந்து தீத்திக்கிறதால தான் இவ்வளோ ஹாலி பிளேஸாக பார்க்கப்படுது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதால் நான் வந்து உள்ளுக்கு போகிறேன். ஓகேவா? ஸோ இதில் உள்ளுக்கு போகிற டைமில், இதுக்கு உள்ளுக்கு போன டைமில் எனக்கு ஃபோட்டோ எடுக்க அலவுட் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க பாருங்கள். ஸோ அவர் வந்து உள்ளுக்கு ஃபோட்டோ எடுக்க வானம்னு சொல்லியிருந்தார். ஸோ அதால் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கலை கைஸ், எடுக்காமல் அப்படியே கொஞ்சம் நார்மலாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை காட்டிட்டு அப்படியே வந்துட்டேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு கைஸ் இதால் பார்த்தீங்கன்னு சொன்னதான் நீங்கள் என்ட்ரன்ஸ் போகலாம். ஸோ அங்கே எனக்கு என்ட்ரன்ஸில் ஒருக்கா செக் பண்ணி உள்ளுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு நான் இங்கே வந்து ஷூவை கழட்டி வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு இதுலுக்கால எகைன் வந்து இந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு பாருங்கள், எகைன் வந்து பாய்ஸுக்கு வேறையா கேர்ள்ஸுக்கு வேறையா வச்சுக்கிறாங்க. இதில் வந்து போலீஸ் நிற்பாங்க. ஓகேவா? அந்த டைம்லேயும் கைஸ் அவங்க எங்களையே வந்து செக்கிங் பண்ணி ஃபுல்லாகவே செக் பண்ணி தான் விடுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து எல்லாம் முடிச்சுட்டு ஃபுல் செக்கிங் எல்லாம் செஞ்சுட்டு நான் உள்ளுக்கு போகிறேன். ஸோ உள்ளுக்கு போகிற டைமில் கைஸ் பாருங்கள், ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு போலீஸ் இருக்கிறாரு. ஸோ இந்த பிளேஸை நீங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே உங்களுக்கு பார்க்கலே விளங்கும். இந்த பிளேஸ் வந்து எவ்வளோ செக்யூரான பிளேஸாக, எவ்வளோ இதாக பாதுகாக்கப்படுதுன்ட்டு உண்மைக்கும் பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த இஷ்யூவும் இல்லைன்னு சொன்னாங்க, அதால் தான் நான் வந்து கிளியராக எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பாருங்களே, இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து அப்படி வந்து அந்த குளம் மாதிரி இக்கி, அது என்ன விஷயம் தெரியும்? இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் விற்று கொண்டிருக்கிறாங்க அந்த உள்ளே கொடுக்குறதுக்காய்க்கும். ஓகே. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து வெளியில் இருப்படியே பார்த்துட்டு வந்து இது மேலால் வந்து உள்ளுக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு முதல் சொல்லியிருந்த மாதிரி இந்த பிளேஸில் வந்து புத்தோட தீத் இந்தியாவிலேருந்து கொண்டாந்து இங்கே வச்சிக்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் இந்த பிளேஸ் வந்து ஒரு ஹாலி பிளேஸாக பார்க்கப்படுது. என் வந்து காய்ஸ் இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு 1592 to 1815. ஓகேவா? இந்த காலப்பகுதியில் வந்து கெண்டி வந்து ஒரு கேபிட்டல் சிட்டி ஆஃப் சிங்களீஸ் கிங். ஓகேவா? சிங்கள மன்னர்களுக்கு வந்து ஒரு கேபிட்டலான ஒரு பிளேஸாக வந்து தான் இந்த வந்து கேண்டி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதில் தான் இந்த வந்து புத்திஸ்ட் டெம்பிள் இருந்திக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு வந்து புத்தோட வந்து தீத் வந்து தான் இது வந்து ஒரு ஹாலி பிளேஸாக சேஞ்ச் ஆகிச்சு. ஓகேவா கைஸ்? ஸோ அதுக்கு பிறகு வந்து இது வந்து எப்போ ஓப்பன் சொன்னால் டெய்லி ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் போயிட்டு பார்க்கலும், எல்லோரும் வந்து விசிட் பண்ணலும், அது நோ இஷ்யூ. இல்லை பாருங்கள் கைஸ், உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் தானே புத்தோட வந்து தீத்திக்குன்னு சொல்லி, அந்த தீத்தா அந்த பிளேஸில் இருக்கு. எனக்கு வந்து ப்ராப்பராக இன்றைக்கு வீடியோ எடுத்துக்கொள்ளல, அதனால தான் உங்களுக்கு நார்மலாக காட்டினேன். எல்லோரும் வந்து அதை வர்ஷிப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ புத்தோட தீத்திக்குது. ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷல் இங்கே வர்ஷிப் பண்ணுறதுக்கு வேர்ல்டு வைடில் இந்த ஆக்கள் வராங்கன்னு சொன்னால், வெனிஸ்டே வந்து காய்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு பூஜை ஒன்று நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த பூஜை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். டெய்லி வந்து இங்கே பூஜை நடக்கும். அந்த பூஜை எப்படி நடக்கும்னு சொன்ன காய்ஸ் வந்து மண்டே டு 7 days வந்து நடக்கும் வீக்கில். ஓகேவா? அந்த வீக்கில் வந்து 7 days எப்படி நடக்கும்னு சொன்னால், என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு டேக்கு வந்து டெய்லி வந்து 3 times வந்து பூஜை செய்வாங்க. ஓகேவா? அதாவது மார்னிங் ஒருக்கா, அடுத்து வந்து நூனில் ஒருக்கா, அடுத்து வந்து ஈவினிங் ஒருக்கா. ஓகேவா? ஸோ 3 times வந்து டெய்லி செய்வாங்க. அதில் வந்து வெனிஸ்டே வந்து ஸ்பெஷலாக ஒரு பூஜை செய்வாங்க. ஓகேவா? அந்த பூஜை என்னன்னு சொன்னால், அந்த பூஜைக்காகத்தான் நிறைய வேர்ல்டு வைட்லேருந்து பீப்புள் எல்லாம், புத்திஸ்ட் பீப்புள் எல்லாம் இதை வந்து வர்ஷிப் பண்ண வராங்க. கிளியரா? ஸோ என்ன விஷயம் வந்து இந்த வெனிஸ்டே பூஜையில் நடக்குதுன்னு சொன்னால், இந்த பூஜை செய்கிறதுக்கு காய்ஸ் 2 chapters இருக்கு. ஓகேவா? ஒன்று வந்து மல்வத்தைன்னு சொல்லி, அண்ட் வந்து செகண்ட் வந்து அஸ்கிரியன்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இந்த மல்வத்தை அஸ்கிரிய இந்த ரெண்டு இதில் இருந்து வந்து ரெண்டு பீப்புள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வெனிஸ்டே வந்து அந்த புத்தோட அந்த தீத்திக்கு தானே காய்ஸ், அந்த தீத்தை எடுத்து நறுமுற மங்கல்யன்னு சொல்கிற ஒரு ஃப்ளவர் அந்த இதால் வச்சு வாட்டரால் வந்து அந்த தீத்தை வந்து வாஷ் பண்ணுவாங்க. புத்தோட தீத்தை, ஹாலி தீத்தை, அந்த தீத்தை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வாட்டருக்கு தானே அந்த வாட்டருக்கு வந்து பீப்புளுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ சிங்கள பீப்புளால் வந்து அந்த வாட்டர் வந்து ஒரு பவர்ஃபுல் வாட்டராக அவங்களால் நம்பப்படுது. ஓகேவா? ஸோ அது வந்து நிறைய வந்து டிசீஸுக்கு வந்து என்ன
ஒரு இந்த வாட்டராகவும் நிறைய பவர்ஃபுல்லான ஒரு வாட்டராக கருதப்படுது. இவ்வளோ தான் இதில் இருக்கிற ஓகே விஷயம். ஓகேவா? ஓகே எஸ். என் வந்து நான் உங்களுக்கு அந்த வெனிஸ்டே நடக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பூஜை, அந்த பூஜைக்காக மார்னிங் 5:30 AM இந்த டெம்பிள் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதால் வந்து இந்த டெம்பிளுக்கு ஸ்பெஷலாக ஒரு நேம் சொல்லுவாங்க, டெம்பிள் ஆஃப் த டூத். ஓகேவா? ஸோ இப்படி இன்னும் ஒரு பேர் சொல்லுவாங்க. என் வந்து இந்த பிளேஸ் வந்து காய்ஸ் 1988 வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து யுனெஸ்கோவால் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த பிளேஸ் ஸ்ரீலங்காவில் இந்த பிளேஸ் வந்து ஒரு என்ன சொல்கிற வேர்ல்டு வைடாக வந்து ஒரு ஹெரிட்டேஜ் பிளேஸாக வந்து சைடாக வந்து இதாக்கிக்குது. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்ரீ தலதா மாளிகாவில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி சொல்லிவிட்டேன். என்னென்ன விஷயத்துக்காக இது வந்து சிங்கள பீப்புளால் புத்திஸ்டால் வந்து இந்த ஹாலி பிளேஸாக பார்க்கப்படுதுன்னு ஃபுல்லாக சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னையால் தெரிஞ்ச விஷயத்தை சொல்லியிருந்தேன். இதில் ஏதாச்சும் பிள்ளைன்னு சொன்னால் கட்டாயம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன விஷயம் என்று சொல்லி, இல்லாட்டியும் என் ஐஜி நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணு, ஐஜிலையும் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்ல முடியும் எல்லா விஷயத்தையும். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் வந்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காக இருந்தாலும் வந்து ஷேர் பண்ணுங்க, ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸை வந்து கன்னியூஸாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். யா காய்ஸ், ஸோ வீடியோ வந்து இதோட வந்து ஃபினிஷ் பண்ணி கொள்றேன். யா, இட்ஸ் மீ ஷரோஸ் ஷரீஃப் வரஜ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். ஆல்வேஸ் நான் சொல்லக்கூடிய விஷயம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. பபாய்.